வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற எங்கள் வீட்டோட பூஜை ரூம் டூர் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நான் ஹோம் டூர் வீடியோ போட்டிருந்தப்போ நிறைய பேர் கேட்ட விஷயமும் இதுதான். ஹோம் டூர் விலாக் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஒரு வீடு கட்டும்போது நம்ம எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுவோம் இல்லைங்களா? அதில் முக்கியமாக நம்ம கவனிக்கிறது கிச்சனும் பூஜை ரூமும் தான். எனக்கு ரொம்ப ஆசை பூஜை ரூம்னு தனியாக ஒன்று இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டல் ஹோம்ஸில் இருந்த வரைக்கும் பூஜை ரேக் வந்து வச்சுருந்தேன், அதில் தான் வந்து சாமி படம்லாம் வச்சுருந்தேன். ஸோ சொந்த வீடுன்னு வரும்போது கண்டிப்பாக வந்து பூஜை ரூம் தனியாக இருக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. தேவையில்லாத பொருள்லாம் போட்டு வைக்கிறதுக்குன்னு தனியாக ஸ்டோர் ரூம்னு ஒன்று வச்சுருக்கும் போது கண்டிப்பாக சாமிலாம் படம்லாம் வைக்கிறதுக்கு ரூம் வேணும், பூஜை ரூம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கே நான் சொல்லிட்டேன். வீடு கட்டும் போதே பூஜை ரூம் டோர்லேருந்து கீழே இருக்கிற கபோர்டு வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வேணும், இந்த சைஸில் வேணும் அப்படின்ட்டு. இங்கே இருக்கிற எல்லா சாமி படமும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆர்டர் கொடுத்து ஒரே சைஸில் ஒரே ஃப்ரேமில் வந்து ஆர்டர் கொடுத்து நான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா சாமியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுள். சின்ன வயசுலேருந்தே நான் கும்புற கடவுள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் பண்ணி நான் வச்சுருப்பேன். எனக்கு கஜகஜன்னு வச்சுக்கிறது பிடிக்காது, நீட்டாக கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு சில்வர் தட்டில் இருக்கிற இந்த சாமியெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எனக்கு கிஃப்ட் வந்தது தான். ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா நல்லாவே சாமி கும்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கோவிலுக்கு போகிறது அந்த மாதிரி வீட்டில் பூஜை எல்லாமே வந்து பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு கிஃப்ட் கொடுக்குறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த சாமி படம் சாமி சிலை அந்த மாதிரி தான் கிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே கிஃப்ட் வந்தது தான். ஒரு அன்னலக்ஷ்மி வந்து என்னோடய மாமா எனக்கு கிஃப்ட் பண்ணது. இன்னொரு அன்னலக்ஷ்மி வந்து சென்னையில் நாங்கள் இருந்தப்போ நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணி வரும்போது அங்கே ஆப்போசிட்டில் ஒரு ஆண்டி இருந்தாங்க, அவங்க கிஃப்ட் பண்ணாங்க. பின்னாடி இருக்க சாய்பாபா விநாயகர் அவங்களும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி வரும்போது என்னோடய ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணது தான். ஸோ இதில் இருக்கிற எல்லாமே கிஃப்டிங் ஐட்டம்ஸ் மாதிரி தான். ஸோ இந்த விநாயகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சென்னை போன புதுசில் ரா ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ விளக்கு பற்ற வைக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் நான் வந்து வாங்கியிருந்தேன். அந்த விநாயகரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரி போட்டு விளக்கு வந்து நம்மளால் ஏற்றிக்க முடியும். ஸோ இந்த பெரிய சாய்பாபாவும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணது தான். அவங்க ஷீரடி போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லி கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த விநாயகரில் வந்து பார்த்திங்கன்னா மூணு குழி மாதிரி இருக்குது, அதில் திரி போட்டு ஏற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து சென்னை போனப்போ எந்த சாமி படமுமே இருக்காது, விளக்கேற்றுக்கும் எங்கிட்ட எதுவும் இல்லை. ஸோ ரேக்கும் இல்லாததுனால இந்த இது வச்சு தான் ஹேங் பண்ணிட்டு தான் அதில் தான் நான் விளக்கேற்றிட்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய குலதெய்வம் வீரமாத்தியம்மன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி. வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க அஷ்டலக்ஷ்மி. அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சாய்பாபா ஃபோட்டோ. அப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வரலக்ஷ்மி ஃபோட்டோ. நான் வருஷம் வருஷம் வந்து வரலக்ஷ்மி பூஜை வந்து பண்ணிடுவேன். ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம்லேருந்து இந்த ஃபோட்டோ தான் வச்சுருந்தேன், அதையே வந்து ஃப்ரேம் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா காமதேனு. காமதேனு வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அந்த ஒரு ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை கடவுளுமே இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் கும்பிட்ட பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து மேல்மருவத்தூர் ஆதிபர சக்தி தான். சின்ன வயசுலேருந்தே வருஷம் வருஷம் மாலை போட்டுட்டு அந்த கோயிலுக்கு வந்து போயிடுவோம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாமியை. அப்புறம் நம்ம ஊர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரே ஃபோட்டோவில் நிறையா சாமி இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பிள்ளையார் லக்ஷ்மி முருகர் விநாயகர் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இந்த பெரிய சாய்பாபா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தாங்க நான் சொல்லணும். என்னோடய ஹவுஸ் வார்மிங்க்கு என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது. நான் வந்து மற்ற ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருப்பேன்ல, அதே ஃப்ரேமில் அவனும் எனக்கு கிஃப்ட் பண்ணால் என்னால் அது பயங்கர சர்ப்ரைஸு கிரகப்பிரவேசம், எனக்கு எப்பட்றா இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் அப்படியே மேட்சாக அமைஞ்சிருச்சு எல்லா ஃபோட்டோ ஒரே மாதிரி. எனக்கு இப்போ வரைக்கும் அது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது, எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ண இதிலே வந்து பார்த்திங்கன்னா அவனும் வாங்கிட்டு வந்திருக்கான் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மயிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டு சைடு நிறைய மயில் இருக்கும். நான் ஹோம் டூர் வீடியோவில் காட்டியிருப்பேன், நான் வந்து ஒரு வில்லேஜ் சைடில் தான் இருக்கேன்ட்டு. காலையிலே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த மயில் வாங்கினர் வந்து நம்மளுக்கு வந்து காட்சி அளிச்சிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் வந்து அவர் வந்து வீட்டு சைடு வந்து மேயும் போது அவரோட இதுலேருந்து விழுந்தது தான் அந்த மயில். என்னோடய அக்கா பையன் தான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான், அப்படியே முழுசு அப்படியே விழுந்தது ஃப்ரெஷ்ஷாக, அப்படியே எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வந்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட் எனக்கு அந்த பூஜை ரூமில்.
இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது வெளியில் போனாலோ இல்லை கோயிலுக்கெல்லாம் யாராவது போயிட்டு வந்தாலும் குட்டி குட்டி சாம ஃபோட்டோலாம் நமக்கு தருவாங்க, அட்டை மாதிரி அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் பூஜை ரூபில் வச்சுக்க எனக்கு பிடிக்காது, அதெல்லாம் தனியாக கபோர்டில் வந்து நான் வச்சுக்குவேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விளக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் அஷ்டலட்சுமி விளக்கு தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பெரிய விளக்காக வாங்கி வச்சுருவேன். மார்னிங் வந்து எண்ணெய் ஊற்றி விளக்கு பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஒரு டைம் ஏற்றுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவேன். ஒரு டைம் எண்ணெய் ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா பெரிய விளக்காக வாங்கி வச்சு ஏற்றிடுவேன். எனக்கு ரொம்ப நேரம் விளக்கேறியது கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கிரானைட்டுக்கு மேலே குட்டியாக ஒரு செல்ஃப் மாதிரி ஒன்று வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து நான் தனியாக இன்டீரியர் பர்சன் கிட்டே சொல்லி நான் வச்சுக்கிட்டது. எதுக்குன்னு இந்த குட்டி குட்டி சிலையெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கீழே வச்சிட்டோம் அப்படின்னா அது அவ்வளோ பளிச்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி மேலே வைக்கும்போது அந்த பூ வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், சாமி நல்லா அழகாக எடுத்து தெரியும் அப்படிங்கிறதுக்காக அந்த குட்டி செல்ஃப் மாதிரி ஒன்று வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ மேபி நான் வந்து ஊர்லேயே இருந்தேன் அப்படின்னா என்னோடய பூஜை வந்து இன்னும் ரொம்ப அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் வந்துருந்தது. ஸோ அப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளி வந்து ரொம்ப நல்லது பூஜை ரூமில் வைக்கிறதுங்க, நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி இந்த வாசப்படியில் ஒன்று வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய ரெண்டு கபோர்டு வந்து வச்சுருக்கேன், அது ரெண்டு பார்ட்டிஷனாக வந்து பிரிச்சிட்டோம். ஸோ ரெண்டு கபோர்டு வச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு ஸ்லைடிங் ரெண்டு கபோர்டு மாதிரி வந்து வச்சுருக்கேன். ஸோ பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருந்தாலும் பத்தாத மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நிறைய பூஜை ஐட்டம்ஸ் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தம் பண்ணி வைக்காமல் அப்பப்போ கிளியர் பண்ணிட்டோம் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ராக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது பிரசாதம் வைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து நம்ம ஏதாவது நல்ல சாமி கும்பிடுவோம் இல்லையா, ஆயுத பூஜை விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இலையெல்லாம் போட்டு படையல் போடுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த திட்டு மேலேயும் நமக்கு வைக்க தேவையே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊதுபத்தி, கல்பூரம், திரி இதெல்லாமே வச்சுருப்பேன். ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிற இந்த காசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து நம்ம சாமி கும்பிடுவோம்ல, ஏதோ நல்ல நாளுக்கெல்லாம் வெத்தலை பார்க்க வச்சு சாமி கும்பிடுவோம். அப்போ நம்ம காசு இப்போ 10, 11 ரூபா, 101 ரூபா அந்த மாதிரி. ஸோ அந்த காசு எல்லாமே இந்த டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். ஸோ நியூ இயர் அன்னைக்கு இந்த காசு எல்லாமே கொண்டு போய் கோயிலில் வந்து போட்டுருவேன், உண்டையில் போட்டுருவேன். ஸோ இது ரொம்ப வழக்கம் எனக்கு, சாமி கும்பிட்ட காசை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் அதுக்கு சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்டியில் வந்து போட்டுருவேன். ஸோ கீழே வந்து கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா குத்துவிளக்கு வந்து வச்சுருக்கேன். எங்கிட்ட நிறைய குத்துவிளக்கு இருக்குது, ஸோ இந்த குத்துவிளக்கு மட்டும் கீழே வச்சுருக்கேன் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரலட்சுமி பூஜைக்கெலாம் வந்து ஸ்லோகம் சொல்லி பாட்டெல்லாம் வந்து பாடுவோம். ஸோ அந்த டைரியும் அந்த ஜெராக்ஸும் நான் இங்கேயே வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், இந்த ரேக்கில் வந்து இவ்வளோதான் இருக்கும். ஸோ இன்னொரு ரேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே கட்டி வச்சுருக்கிற பாக்ஸ்க்குள்ளே வந்து வரலட்சுமி அம்மனோட முகம், கை, கால் இதெல்லாமே வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பூஜை ஐட்டம்ஸ்லாம் பூஜை ரூம்லேயும் வச்சுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நீட்டாக இருக்குங்க, ஏன்னா நம்ம வேற எங்கேயாவது வைக்கும்போது நம்ம நான்வெஜ்லாம் சமைப்போம், அது அவ்வளோ நல்லா இருக்காது. கிச்சன் மேலேயோ வேற எங்கேயாவது எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா எனக்கு அது சுத்தமாக பிடிக்கும் பிடிக்காது. ஸோ பூஜை ரூம்லேயும் முடிஞ்ச வரைக்கும் பூஜை ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்குவேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்மளுக்கு அவங்களுக்கு எப்போவுமே நம்ம ஊரில் வந்து குங்குமம் பூவெல்லாம் கொடுப்போம். அதுக்கு வந்து மஞ்சள் கயிறும் ப்ளஸ் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கிற டப்பா அந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்குறது வழக்கம். ஸோ இன்னொரு பாக்ஸில் வந்து குங்குமம், தீர்நீர் இதெல்லாமே தீர தீர போட்டுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதில் வந்து சாம்பிராணி பொடி எப்போவுமே டியூஸ்டே ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு விட்டுருவேன். அந்த கப் சாம்பிராணி யூஸ் பண்ணுறது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, நான் தேங்காய் தொட்டி வந்து உடச்சி அதை நல்லா எரிய வச்சு அதில் தான் வந்து சாம்பிராணி வந்து போடுவேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த உப்பு தீபம் ரொம்ப நல்லதுங்க. ஒரு மண் பிளேட் எடுத்துக்கோங்க, அதில் நல்லா மஞ்சள் தடவிட்டு அங்கங்கே குங்குமம் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா கல்லுப்பு நல்லா கை நிறைய எடுத்து அள்ளி போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு குட்டி அகல் தீபம் வைங்க, அதுக்குள்ளே மஞ்சள் கலக்கின பச்சரிசி போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு விளக்கை வச்சு திரி போட்டு ஏற்றுங்க. இது டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசையில் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. வடக்கும் கிழக்கும் சேர்ந்து அந்த மூளை இருக்குள்ளே அங்கே வந்து வைக்கணும். ஸோ எங்களோடய பூஜை ரூமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வடகிழக்கு திசையில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் ரொம்ப வருஷமாக இந்த உப்பு தீபம் வந்து ஏற்றிட்டுருக்கேன். சீரியஸாக சொல்கிறேன், அவங்க லைஃப்பில் நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும். நல்லா இது பார்த்திங்கன்னா இந்த ஆந்திரா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இது பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இதை ஏற்றும் போது. ஸோ அதனால தான் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய இந்த பூஜை ரூம் டோர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பார்த்து பார்த்து பண்ணது இந்த லீஃப் டிசைனு. ஸோ எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நைட் டைமில் என்னோடய பூஜை ரூம் இப்படி தான் இருக்கும். இது பகல் அட்லீஸ்ட் நம்ம ஈவினிங் விளக்கேற்றும் போதுமே பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக அந்த ரவுண்ட் இருக்கும், உள்ளே விளக்கேற்றும் போது நடுவில் அந்த தீபம் வந்து தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய பூஜை ரூம் டோரு. ஸோ எப்போவுமே உங்கள் பூஜை ரூமில் கல்லுப்பு, பச்சரிசி, மஞ்சள் குங்குமம், நாணயங்கள், பச்சை கற்பூரம் இதெல்லாமே வச்சுக்கோங்க. அது பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு க்ரியேட் பண்ணும், வீட்டுக்கும் அவ்வளோ நல்லது கொடுக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.